ஸோ இந்த YS-னு இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு லைன் மாதிரி ஒன்று வந்திருக்கு. ஓகேங்களா, இந்த லைனை எப்படி வர வச்சிருப்பாங்கன்னு யாருக்கு ஐடியா இருக்கா? YS அப்படின்றத வர வச்சிடலாம், ஒரு லைன் மாதிரி ஒன்று வந்திருக்கு, இது எப்படி வர வச்சிருப்பாங்க? ஹலோ, நார்மலா ஒய்எஸ் போட்டு கீழே லைன் வரணும் அப்படின்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒய்எஸ் போட்டு பக்கத்துல ஒண்ணு வருது, இது எப்படி வர வச்சிருப்பாங்க? இன்னும் புரியுற மாதிரி கேட்குறேன், நீங்கள் யாரும் பதில் சொல்ல மாட்டீங்க, பட் ஆனால் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த பேக்ரவுண்ட் இதோ இருக்கு பார்த்தீங்களா, இதை விட்டுடுங்க. பேக்ரவுண்டில் ஒரு பிளாக் மாதிரி ஃபுல்லாக கவர் ஆயிருக்கும். ஓகேவா, இதை எப்படி ரெடி பண்ணியிருப்போம்? ஒரு டிவ்வு, ஓகேங்களா, அந்த டிவ்வுக்கு ஹைட்டு செட் பண்ணணும், வித்து செட் பண்ணால் இவ்வளோ தூரத்துக்கு வரும். டிவ்வோட வித்தை நம்மளால ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுமா முடியாதா? ஒரு பிளாக் லெவல் எலமெண்டோட வித்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுமா முடியாதா? எல்லாருக்குமே தெரியல நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க. சர்வீசஸ் அப்படின்னு ஒரு செக்ஷனை எடுத்து போட்டுருக்கோம். இதில் YS-னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் அதோட பெருசாக இருக்குது. இது ஹெட்டிங் டேக்காக இருக்கும், இதுக்கு அடுத்த ஹெட்டிங் டேக்கில் ஏதோ சம்திங், ஏன்னா இதுதான் பெருசாக இருக்குது. இது இது நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஒரு H3 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டு YS இப்படின்னு போடுறேன். எனக்கு இங்க ஒரு லைன் வரணும்னு நான் சொல்றேன், ஓகேவா, அதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இதுல ரெண்டு விதமா இருக்கு, ஓகே, ஆஃப்டர் பிஃபோர்னு ஒன்று இருக்கும், பட் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பேன் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு, ஸ்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறேன். ஓகே, இந்த ஸ்பேனை வச்சுட்டு நான் ஏதாவது பண்ண முடியுதா அப்படின்றத பார்க்குறேன். ஒய்எஸ் ரைட் கிளிக்கு, இன்ஸ்பெக்ட், இந்த ஸ்பேன் டேக்குக்கு செட் ஆகல, லிட் செட் ஆகாது, பேக்ரவுண்ட் கலர் மட்டும்தான் செட் ஆகுது, ஹைட் செட் ஆகல, வித் செட் ஆகல. இது ரெண்டுமே செட் ஆகணும் அப்படின்னா என்ன கொடுத்தா செட் ஆகும்? இது ஒரு இன்லைன் எலமெண்டா இருக்கு, இது பிளாக் லெவல் எலமெண்டாக இருந்தால் செட் ஆகும். இப்போ இந்த இடத்துல டிஸ்பிளே பிளாக் அப்படின்னு கொடுக்குறேன், ஹைட்டு செட் ஆயிடுச்சு. வித்து 145 கொடுக்குறேன் வந்துடுச்சு. ஆனால் என்னுடைய ரெக்யூர்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா எனக்கு YS-க்கு ஒரே ரோடு தான் வரணும், ஆனால் இது கீழே வருது. ஓகே, அகைன் H3 வந்து இந்த மாதிரி இருக்கு, இதை நான் வந்து இன்லைன் பிளாக் அப்படின்னு கொடுத்தா ஒரே ரோவில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு.
இன்லைன் பிளாக் அப்படின்றது கொடுத்தா இது வர்றதுக்கான வாய்ப்புகள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதை எப்படி பண்ணுறோம் அப்படின்றத முதல்ல எடுத்துக்கோங்க. ஓகே, நீங்கள் இதை இதுக்குள்ளே தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் இதை வெளியே கூட கொடுக்கலாம். இந்த எலமெண்ட்டை தூக்கி இப்படி கூட கொடுத்துக்கலாம். ஆனால் கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை இந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணணும். இப்போ இப்போ இதுக்கு என்ன மெத்தடு ட்ரை பண்ணால், இப்போ டிஸ்பிளே இன்லைன் பிளாக்குன்னு தான் போட்டிருக்கோம், ஆனால் அது இங்கே தான் வருது. எனக்கு இந்த லைன் இங்கே இருக்கணும், இந்த இடத்துல இருக்கணும், அப்போ என்ன கொடுத்தா அங்கே வரும், என்ன விஷயம் சேஞ்ச் பண்ணால் இதனுடைய டைரக்ஷன் ஒரே ரோலாக வரும். ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, இதனுடைய சர்வீஸ் மெனு எல்லாமே இருந்துச்சு, டிஃபால்ட்டாக அது இங்கே தான் இருந்துச்சு, நான் எதுவும் சம்திங் பண்ணவே அது இந்த இடத்துக்கு மூவ் ஆச்சு, என்ன பண்ணாத பொசிஷன். எக்ஸாக்ட். ஓகே, ஸோ நீங்கள் ஹெச்3க்குள்ளார போட்டீங்க அப்படின்னா அது ஒரே ரோல இருக்கும், ஆனால் இது ஸ்பேன் அப்படின்னவே கீழே இருந்துடும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இதை H3க்கு வெளியே போட்டாலும் எடுத்துட்டு வரணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதனுடைய பொசிஷனை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, அப்சல்யூட் யூஸ் பண்ணி மேலே இருந்தோ இல்லை, ஆமாம், அப்சல்யூட் யூஸ் பண்ணிங்கன்னா மேலே இருந்து டாப்ல இருந்து எடுத்துகிட்டு வந்து எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துக்கு வச்சுக்கலாம். நீங்கள் அந்த எக்ஸாக்ட் கீவேர்டை கண்டுபிடிக்கல அப்படின்னா கஷ்டம். நீங்கள் எப்படி மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மூவ் பண்ணிக்கலாம். என்ன, உங்ககிட்ட நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது, ஆனால் இந்த எலமெண்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணுமா, இல்லை நான் இதை தூக்கிட்டு போய் எதுக்கு பொசிஷனு, நான் இதை ஹெச்3க்குள்ள நீங்கள் எப்படி வேணாலும் வச்சு போடும். எனக்கு இனிஷியலாக அவுட் புட் வந்தால் ஓகே தான். ஓகேவா? நீங்கள் இந்த வெப்சைட் கொடுத்தா எனக்கு இந்த வெப்சைட்டுக்கு இதே மாதிரி நீங்கள் விஷயத்தை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலே ஓகே தான். ஓகே, நெக்ஸ்ட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் கேப் இருக்கு. அகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கோ அங்கே தான் இதனுடைய விஷயமும் இருக்கும். இங்கே பாருங்க, இந்த பாக்ஸ் இது எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த YS நம்மளே இதை கொஞ்சம் தப்பாக தான் போடுறோம், தப்பாக போடல, அது ரெண்டு செக்ஷனாக போடல, இல்லைன்னா கரெக்டாக போட்டு வச்சுருந்தோம். மார்ஜின் ரைட்டு இங்க இருக்கு. நெக்ஸ்ட் இந்த YS-உம் எனக்கு இங்க தான் வரணும். அப்ப இது என்ன பண்ணணும், இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நேரா வரணும். இதுக்குதான் எப்பயுமே இப்ப நான் இதை மூவ் பண்ணனா இது மட்டும் மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுவே நம்ம இது ரெண்டுத்துக்குமே சேர்த்து ஒரு பேரண்டை செட் பண்ணியிருந்தோம், இது ரெண்டுத்துக்குமே சேர்த்து ஒரு பேரண்டை செட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அதை நான் மூவ் பண்ணும்போது இந்த கோடுமே கொஞ்சம் மூவ் ஆயிரும். இப்ப என்ன பண்ணும், இதுவுமே பெரிய வேலை கிடையாது, பட் ஆனால் டபுள் த இதுவா இருக்கு பாருங்க. இப்படி வைக்கணும், தென் இந்த இடத்துக்கு போயிட்டு இதனுடைய டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்பர் கேஸ் ஒரு வாரமாக இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கு, YS அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கான கலரை சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான், இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று செட் பண்ணிக்க ஒயிட் ஜூசஸ் அவர் ரெஸ்டாரண்ட்டுக்கு இந்த கலர் கொடுத்துக்கோங்க. கேட்டான் இருக்கு,
ஸோ இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் கம்ப்ளீட்டாக இந்த பிளாக் கலர் அப்படின்றத கொடுத்து பண்ணிடலாம். சர்வீசஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கேப் இருக்கு, இங்கே கேப்பே இல்லை. அப்போ என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது, இது பக்கத்தில் வரணும் அப்படின்னா இதனுடைய பொசிஷனை சேஞ்ச் பண்ணிப்பாங்க. நீங்கள் இப்போ மார்ஜின் டாப்பு பாட்டம் அதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா போயிடும். இப்போ இந்த டாப்பு இருக்கு, ஏன்னா எனக்கு இருக்கிற இடத்துல இருந்து வந்தா போதும். ஓகேங்களா, இந்த இடம் மட்டும்தான், இருக்கிற இடம் தேவையில்லை. இது இனிஷியல கீழே இருந்திருக்கும், மேல இருந்து வரணும் அப்படின்றதுக்காக நம்ம மாத்திருக்கோம். நெக்ஸ்ட் இந்த செக்ஷனே பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப ஒரு கேப் வரும். ஓகே, இதுக்கு இந்த ஓவர் ஃப்ளோ இடன் அப்படின்ற ஒரு கமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது அப்படியே ரிசால்வ் ஆகிடும். இதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, இப்போ வரைக்கும் இந்த செக்ஷனை எப்படி பண்ணுன்றதை நான் சொன்னேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், மொத்தமாக போயிடும். ஓகேவா, காலி. ஸோ அந்த செக்ஷனை நீங்கள் பண்ணிடுங்க. இப்போ நான் சொன்னதை ரெக்கார்டிங்கில் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் பண்ணுங்க. என்னுடைய வேலை என்ன அப்படின்னா இதை எடுத்துகிட்டு வர்றது கிடையாது, இந்த செக்ஷன் எடுத்துகிட்டு வர்றது தான் என்னுடைய வேலை. சரி, இப்போ இதுக்கான ஹை லெவல் இது மட்டும். இப்போ இது என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ், ரெண்டு பாக்ஸ், மூணு பாக்ஸ், மூணு பாக்ஸு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகேவா, எடுத்துகிட்டு வந்துட்டு உள்ளார ஒரு ஹெட்டிங்கு, ஒரு பேராகிராஃப், அகைன் ஹெட்டிங்கு, ஒரு இது. ஓகேவா, இந்த விஷயத்தை எப்படி அச்சீவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத பார்க்கட்டும். ஓகே, ஒரு நியூ டாக்குமெண்ட். ஓகேவா, நான் ஒரு டிவுக்கு ஹைட்டு வித்து கொடுக்குறேன், ஒரு டிவுக்கு ஹைட்டு வித்து கொடுக்குறேன், வித்து 100%. ஓகேவா, இதுவே நான் இதுக்கு வந்து ஒரு 30% சொன்னால் இதோட வந்துடும். ஓகேவா, பேலன்ஸு இருக்காது, பேலன்ஸு இருக்காது. ஓகேங்களா, இப்படி தான் இருக்கும். ஹைட்டு வித்து வந்து ஒரு 40% கொடுக்க, 40%னா இந்த 100%னா 40 வரைக்கும், இல்லை 30 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. 30 கொடுத்தா இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா, திரும்ப இதே மாதிரி இன்னொரு டிவை போடுறோம், இதே மாதிரி இன்னொரு டிவை போடுறோம், இதே மாதிரி இன்னொன்று போடுறோம். ஸோ மூணு டிவை கொடுத்து இந்த மாதிரி போடுறோம். ஓகே, பாதி விஷயத்த அச்சீவ் பண்ணிடுறேன். ஓகேவா, எப்படி இதுக்கு கோடிங் எழுதுவோம் அப்படின்னா எப்பயும் போல ஒரு சர்வீசஸ் அப்படின்ற ஒரு பேரண்ட் இருக்கு. ஓகே, டிவ்வு 1, டிவ்வு 2, டிவ்வு 3. ஓகே, இது எல்லாத்துக்குமே பிஜி கலர் கொடுத்துருவோம், ஹைட்டு கொடுத்துருவோம்,
கிஃப்ட்டு கொடுத்துரும். மூணுத்துக்குமே இது எல்லாமே கொடுக்கும். தனித்தனி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தனித்தனி கலராக கொடுத்துக்கும். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா இந்த பாக்ஸை எப்படி வர வைக்கிறது அப்படின்ட்டு? எனி ஒன், அப்புறம் தனியாக வந்து எனக்கு நீங்கள் சொன்னது இது புரியல, திரும்ப நடத்துங்க அப்படின்னு கேட்கலாம், தப்பு கிடையாது. பட் ஆனால் இப்போ நான் டவுட்டும் கேட்குறேன், இந்த பாக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரியுதா தெரியலையா? ஓகேங்க, பாக்ஸ் இப்படின்னு நான் போடுறேன், ஓகேவா? இது பாக்ஸ் அப்படின்றது காமன் ஸ்டைல் வந்து எல்லாத்தையுமே கொடுக்குறது. அதாவது காமன் ஸ்டைல்னா ஹைட்டு வித்துக்கு பேக்ரவுண்ட் கலருக்கு நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா பாக்ஸ் ஒன் இப்படின்னு எழுதுறேன். ஸோ சர்வீசஸை காப்பி பண்ணுறேன். ஓகே, இதனுடைய பேக்ரவுண்ட் கலரும் அதே பிளாக் கலர் தான், சரிங்களா? இப்போ இந்த சர்வீசஸ்க்கு நானூறு கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஸோ நானூறுன்னு கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா பாக்ஸுக்கு, பாக்ஸுக்கும் பாக்ஸ் ஒன்றுக்கும் ரெண்டு மூணு எல்லாத்துக்குமே இது எழுதிக்கும். பாக்ஸ் பாக்ஸ் பாக்ஸுக்கு இந்த மாதிரி கொடுக்குறேன். கொடுத்துட்டு பாக்ஸ் ஒன்றுக்கு பேக்ரவுண்ட் கலர் என்ன, ஃபஸ்ட்டு பாக்ஸுக்கு பேக்ரவுண்ட் கலர் ரெட்டு, ரைட்டு. செகண்ட் பாக்ஸுக்கு கிரீன், கிரீன். மூணாவது பாக்ஸுக்கு பேக்ரவுண்டு ப்ளூ. ஓகே, மூணு பாக்ஸு வந்துடுச்சு. இது ஒன்றும் பாக்ஸுக்கு வந்து நீங்கள் பெருசாக ராக்கெட் சென்ஸ்னா கிடையாது. ஓகே, எப்பயுமே எல்லா இதுக்குமே பண்ணுற மாதிரி தான், ஒரு டிவா போட்டு ஹைட்டு விட்டு கொடுத்துட்டிங்கன்னா வந்துடும் பேக்ரவுண்ட் கலர், ஓகேவா? தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட். இப்போ எனக்கு இது ஃபுல்லாக தேவை கிடையாது, என்னுடைய அச்சீவ்மெண்ட் என்ன, எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரணும். அப்போ எனக்கு ஃபுல்லாக தேவை கிடையாது, இது வரைக்கும் தான் வேணும், ஓகேங்களா? ஃபுல்லாக தேவை கிடையாது அப்படின்னு சொல்கிறத வித்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். வித்து வித்தை டார்கெட் பண்ணுறேன், என்ன அப்படின்னா 150 அப்படின்னு வைக்கிறேன். உங்களுக்கு எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் எழுதிட்டு போய்க்கோ. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெருசாகவே இருக்கலாம், ஹைட்டு கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஒன்று சேஞ்ச் பண்ணாலே போதும், அது எல்லா இடத்துக்குமே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ரீசன் என்ன அப்படின்னா நம்ம காமனாக பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே எழுதியிருக்கோம்.
பேக்ரவுண்ட் கலர் மட்டும் தான் பாக்ஸ் 1 பாக்ஸ் 2 பாக்ஸ் 3 அப்படின்னு எழுதிருக்கும். ஓகே, இப்போ இது வரைக்கும் எழுதுனத கன்சோலில் போயிட்டு, சாரி சோர்சஸில் போயிட்டு ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸில் காப்பி பண்ணிக்கோ, ஏன்னா இது எனக்கு மஸ்ட். என்னுடைய ரெக்ரூட்மெண்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இது எல்லாமே ஒரே ரோல வரணும், இந்த மாதிரி கீழே கீழே வரக்கூடாது, இதை ஒரே ரோல வர வைக்கிறதுக்கு என்ன மெத்தட் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு கேட்கறேன். என்ன சேஞ்ச் பண்ணலாம்? டிஸ்ப்ளே இன்லைன் பிளாக் வேற லெவல். சோ பாக்ஸ், ஓகே, எதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா பாக்ஸுக்கே கொடுப்போம் எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டு. டிஸ்பிளே ஏன் இன்லைன் பிளாக் போகணும், ஏன் இன்லைன் போனால் என்ன அப்படின்னா இன்லைன் கொடுத்தனா ஹைட் வித்து செட் ஆகும், ஹைட் வித்து செட் ஆகணும் அப்படின்னா இன்லைன் பிளாக் தான். இன்லைன் பிளாக்கை கொடுத்துட்டீங்க அப்படின்னா பாக்ஸுக்கே நான் டார்கெட் பண்ணுறேன், இந்த பாக்ஸ் இன்லைன் பிளாக், இந்த பாக்ஸ் இன்லைன் பிளாக், இந்த பாக்ஸ் இன்லைன் பிளாக் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? ஸோ நான் பாக்ஸுக்கு இன்லைன் பிளாக் கொடுக்குறேன், எனக்கு இவங்களுடைய டிசைன் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு க்வெஸ்சன் தானா, ஆனால் எனக்கு இதை கம்ப்ளீட்டாக மூவ் பண்ணி இந்த இடத்துக்கு வரைக்கும் இவ்வளோ தூரம் பண்ண நம்மளால் அதை பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா அப்படின்றது தான் தெரியல. இப்ப பாத்தீங்க அப்படின்னா மூணுமே பச்சை கலர், மஞ்சள் கலர், வெள்ளை கலர்னு சொல்லிட்டு எல்லா கலர்லயும் ஒரே ரோட வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கண்டென்ட தூக்கி போய் வைக்க வேண்டியது. நல்லா இருக்கு மாதிரி H1 வரத்த கிளாஸ் கவனிக்கிறே இல்லையாடா. கண்டென்ட் வந்துருச்சு. ஓகேங்களா? 1, 2, 3 வந்தாச்சு. 1, 2, 3 ஸோ இது மூணுமே கொஞ்சம் நகரும், இது மூணுமே கொஞ்சம் நகரும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பாக்ஸ். ஓகேங்களா? ஏன்னா எல்லா கண்டென்ட்டுமே கொஞ்சம் நகர்ந்து தான் இருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லிட்ரலி நமக்கு எல்லாமே அப்படி தான் இருக்கு. ஓகே, அப்போ என்ன பண்ணால் மூவ் ஆகும்? இப்போ பாக்ஸுக்குள்ளார கண்டென்ட் மூவ் ஆகும் அப்படின்ற ஒரு மெத்தடுக்கு வரும்போது நீங்கள் பேடிங் யூஸ் பண்ணலாம். ஸோ பாக்ஸுக்கு நான் டார்கெட் பண்ணுறேன் பேடிங் 10 அப்படின்னு சும்மா கொடுக்குறது. பேடிங் கொடுத்தா பாக்ஸு பெருசாகும், எனக்கு பாக்ஸு பெருசாக கூடாது. அப்போ என்ன கொடுக்கலாம்? மார்ஜின் கொடுக்க வேண்டியதான். ஓகே, பேடிங் கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே, அது வந்து ஒரு இந்த மாடலில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் தற்சமயம் மார்ஜின் 10px. சரி, இந்த எலமெண்ட்டுக்குன்னு வந்துட்டு இந்த எலமெண்ட்டுக்குன்னு வந்துட்டு ஆடிங் 10 அடி வாங்க.
அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு அது அடினா வாங்கக்கூடாது, ஜஸ்ட் அது நவுண்டா மட்டும் போடும் அப்படின்னா ஓவர் ரெகமெண்டடாக போயிட்டு மார்ஜின் மார்ஜின் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஸோ எங்கள் கேப் இருக்கு எங்கள் கேப் கேப் இருக்கு. அப்போ என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஜஸ்டிஃபை சம்திங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. டெக்ஸ்ட் அலைன் சென்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்கும் இந்த விஷயத்தை இப்படியே வச்சிரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அந்த இதோ ஒர்க் அவுட் பண்ணும்போது நெக்ஸ்ட் இந்த ஒவ்வொரு இதுக்குமே டிசைன் எழுதணும். என்ன அப்படின்னா இதுக்கு இந்த கலர், அதுக்கு அந்த கலர் அப்படின்னு சொல்லி. ஸோ பேக்ரவுண்ட் கலர் இதுக்குன்னு ஒரு கலர் இருக்குது. ஓகேங்களா? டிஃபால்ட்டாக இதனுடைய கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கு. இதனுடைய பேக்ரவுண்ட் கலர் வேறு மாதிரி ஒன்று இருக்குது. ஓகே, எல்லாத்துக்குமே அந்த கலர் எடுத்துகிட்டு வந்து போடணும். நான் பேக்ரவுண்ட் கலர் போல கலர் எல்லாத்துக்கும். ஸோ இப்போ ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஓகேவா? ஸோ உங்களுடைய எய்ம் என்னவா இருக்கணும் அப்படின்னா இந்த உள்ளார கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு லைக் இந்த மூணு பாக்ஸை ஒரே ரோடே எடுத்துகிட்டு வரதான். அதுக்கப்புறம் இதை டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே.